நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக பேசின ஏழு வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்படியாய் கூட இப்பொழுது மூன்றாவது வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். முதல் வார்த்தை நம்ம பார்க்கும் பொழுது மன்னிப்பு குறித்ததான வார்த்தையாக நம்ம பார்த்தோம். இரண்டாவது வார்த்தை வந்து ரட்சிப்பை குறித்ததான வார்த்தையாக இப்போ இரண்டு சகோதரிகள் பேசினதை நம்ம கேட்டோம். மூன்றாவது வார்த்தை பராமரிப்பு அல்லது அரவணைப்பு குறித்ததான வார்த்தையாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின மூன்றாவது வார்த்தையை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:26-27 வசனங்கள். போதுங்க, இங்கே பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் தாயை நோக்கி, அதோ உன் ஸ்திரீயே, அதோ உன் மகன் சொல்கிறாரு. தனக்கு அன்பான சீஷனை நோக்கி, அதோ உன் தாயின் சொல்கிறாரு. இயேசப்பா எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறான்னு நம்ம பார்க்கும் பொழுது, சிலுவையின் காட்சியை நம்ம கண்முன்னாடி கொண்டு வந்து பார்க்கும் பொழுது, நம்முடைய இயேசு கிறிஸ்து தலையில் முற்கிடம் சூடப்பட்டவராய் 39 அடிகள் அடிக்கப்பட்டு சரீரம் முழுதும் கிழிக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் தொங்கி கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கைகள் கால்கள்லாம் ஆணிகள் கடாவப்பட்டு சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அவர் இந்த வார்த்தை இப்படியாய் அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது மரியாளை பற்றி நம்ம பார்க்குறோம். அவங்க அங்கே சிலுவையின் அருகில் அவங்க நின்று கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இளையப்பா மரியாள், மகதேனா மரியாள், அவங்க ரெண்டு சகோதரிகள் அவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போது மரியாள் அழுது கொண்டிருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம பார்க்கும் பொழுது மரியாள் வந்து ஒரு பரிசுத்தமுள்ள ஸ்திரீன்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு எளிமையான ஒரு ஸ்திரீ, தாழ்மையுள்ள ஒரு ஸ்திரீயாக இருக்கணும், கர்த்தரை துதிக்கிறவங்களாக இருந்திருக்கணும். ஏன்னா தேவகுமாரன் அவரிடத்துல வந்து பிறந்திருக்கிறார் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ யார்னா மரியாள் தான் நம்ம பார்க்குறோம். அவங்க இந்த பக்கம் அழுது கொண்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும் பொழுது யோவான் சீஷனை நம்ம பார்க்குறோம். ஏசப்பா கூட இருந்தவங்க வந்து மொத்தம் 12 சீஷர்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த சிலுவையில் அருகில் நின்று கொண்டிருந்தவர் இந்த யோவான் சீஷன் நம்ம பார்க்குறோம். பேதுரு, இன்னொரு சீஷன் பார்க்கும்போது பேதுரு இருக்கார். அவர் என்ன பண்ணார்னா ஏசப்பாவை விசாரிக்கிற வரைக்கும் அவர் வந்தார் இல்லைங்களா. அப்போ அவர் வரும்பொழுது அங்கே ஒரு வேலை செய்கிற ஒரு ஸ்திரீ சொல்கிறாங்க, இவர் வந்து நான் இயேசுவோட பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறார், பேதுரு நான் அறியேன்னு சொல்லிட்டு அவர் மறுதளிச்சுட்டு போயிட்டு தான் நம்ம பார்க்குறோம். இப்படியாக கூட சேவல் கூவதற்கு 3 முறை அவர் வந்து இயேசப்பாவை மறுதளிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த யோவான் சீஷன் பார்த்தீங்கன்னா கடவுள் அந்த சிலுவையில் அருகில் அவர் நின்று கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இவரை பற்றி சொன்னோன்னா யோவான் வந்து ஒரு மீன் பிடிக்கிறவர். இவர் வந்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு இயேசுவின் பின் சென்றவர். இன்னும் என்ன என்னன்னா யோவான் சீஷன் வந்து தான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்ட ஒரு சீஷன் நம்ம வாசிக்கிறோம். நம்ம பார்க்கும்பொழுது பாருங்க அவர் எவ்வளோ ஒரு பாக்கியமுள்ள சீஷன் பாருங்க. இயேசுவனுடைய மார்பிலே சாய்ந்து கொண்ட ஒரு சீஷன் நம்ம பார்க்குறோம். இந்த சூழ்நிலை ஏன் இப்படி அவர் இந்த வார்த்தையை அவர் சொல்றாருன்னு பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்தாருன்னு அப்படின்னா அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, பாவிகளை ரட்சிக்க, இந்த உலகத்தையே ரட்சிக்க பிறந்த தேவன் அந்த அவர் வந்து இந்த உலகத்தில் பிறந்து எவ்வளோ அதிசயங்களை அற்புதங்களை செய்தார்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. குருடர்களை பார்க்க செய்தார், முடவர்களை நடக்க செய்தார், ஏன் மரித்தவர்கள் கூட அவர் உயிரோடு எழுப்பின ஒரு சக்தி உள்ள தேவன், ஒரு தேவ குமாரனாக இருந்தாலும் அந்த வேளையில் அவர் தன்னுடைய தாயை நோக்கி பார்க்கிறவராக இருந்தார். நாம் கூட சில விஷயங்களை கூட கொஞ்சம் எதனா அவர் பெருசாக வளர்ந்துட்டோம்னா நம்ம என்ன நினைப்போம்னா நம்முடைய தாய் தகப்பன் தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் விட நாம் ஒரு பெரிய ஆளாக நம்ம நினச்சிப்போம் இல்லைங்களா. ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது தேவ குமாரன் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வேளையில் தன் தாயை நோக்கி பார்க்கிறவராக இருந்தார். அவர் ஒரு தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் நன்கு அறிந்திருந்தவராக இருக்கிறாரு. அவர் வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தாயினுடைய அன்பை அவர் நன்கு அறிந்திருந்தார் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் சொன்ன தேவன். ஏன் இந்த உலகத்தில் எத்தனையோ உறவுகள் நமக்கு இருக்குது, ஆனால் ஏன் தாயை போல தேற்றுவேன் அவர் சொல்லணும். ஏன்னா அவர் தாயினுடைய அன்பு உண்மையான அன்புன்னு அவர் தெரிஞ்சிருக்கார். பாருங்க அவர் எவ்வளவாய் தாயின் மீது கருசனை உள்ள ஒரு தெய்வமாக இருந்திருக்காருன்னு நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. தன்னை பெற்றெடுத்து வளர்த்த தன் தாய்க்கு ஒரு பராமரிப்பையும் ஒரு பாதுகாப்பையும் இந்த இடத்துல நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறத பார்க்குறோம். இந்த பூலோக வாழ்க்கையை அவர் முடிக்கும் பொழுது கடைசி வேளையில் கூட தன் தாய்க்கு செய்ய வேண்டியதை அவர் செய்கிறாரு. தனக்கு அப்புறம் அவருக்கு தனக்கு அப்புறம் கூட தன் தாயை பராமரிக்கும்படியாக தன் தாயை வந்து ஒரு நபரிடம் ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். மார்க்கு 6:3 வாசிங்க. மார்க்கு 6:3
ஆமாங்க, இங்க பார்க்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு ஏசப்பாவுக்கு அப்புறமா கூட ஒரு நான்கு சகோதரர்கள், நான்கு பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. இந்த சகோதரிகள் இருக்காங்கன்னு வேதம் சொல்லுது. யாக்கோபு, யூதா, யோசே, சீமோன்ற நான்கு பிள்ளைகள் அவங்களுக்கு இருக்காங்க. நம்முடைய ஏசப்பா நினைச்சிருந்தா என்ன, அவங்க பார்த்துக்கிட்டோம் அவர் விட்டுட்டு இருக்கலாம் இல்லைங்களா? நம்ம கூட என்ன உலக பிரகம் நம்ம பார்க்கும்பொழுது நிறைய சகோதர சகோதரர் இருந்தாங்களா, ஏன் நாம பார்க்கணும், நீ பார்த்துக்கோ அப்பா அம்மாவை, நீ பார்த்துக்கோ நான் ஏன் பார்க்கணும்னு போட்டி போடுறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனா அவர் ஒரு தேவ மைந்தனா இருந்தா கூட தன் தாய்க்கு தன் மகனா, அவரு அவங்களுடைய மகனா நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நாம தான் செய்யணும்னு சொல்லிட்டு இப்படியாய் தன் தாயை ஒப்படைக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை அறிந்திருந்தவராய் இருந்தார். அது மட்டும் இல்லாம தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படைந்தவராய் இருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், லூக்கா 2:42-49 வசனங்கள் வாசிங்க. இங்க பார்க்கும் பொழுது ஏசப்பாக்கு 12 இருக்கும் பொழுது பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக எருசலேமுக்கு போறாங்க. அப்பொழுது யோசப்பு, மரியாள், இன்னொன்று அவங்க குடும்பத்தார் எல்லாரும் வருஷ வருஷம் போவது வழக்கம். அப்போ இயேசு கிறிஸ்து அங்க பஸ்கா பண்டிகை அவங்க குடும்பத்தோட போய் கொண்டாடிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பிரயாணப்பட்டு வந்துடுறாங்க. வந்து பார்க்கும்பொழுது ஏசப்பாவை அவங்க காணும். அவங்க உடனே யோசேப்பும் மரியாளும் பயந்து ஏசப்பா தேடிட்டு எருசலேமுக்கு போறாங்க. போயிட்டு அங்கே பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஒரு தேவாலயத்தில் பிரசங்கிக்கிறத கேட்டுட்டு இருக்காரு. அவங்க கிட்ட சில கேள்விகளை அவரு கேட்டுன்னு அங்கே இருக்காரு. அப்போ யோசேப்பும் மரியாளும் வந்து போய் அவரை கேட்குறாங்க, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய், நாங்கள் உன்னை ரொம்ப வசனத்தோடு உன்னை தேடினுமே அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஏன் என்னை தேடுறீங்க, நான் வந்து பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டாமா, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் தேவ சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்தாலும் இங்கே லூக்கா 2:51 வாசிங்க போதுமா. இங்கே பார்க்கும் பொழுது அது கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அவங்களோட போயிட்டு தாய் தகப்பனோட போயிட்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்படியாய் கூட அவர் தேவ சித்தத்தின்படி இந்த உலகத்தில் பிறந்தாலும் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். யோவான் 2:3-4 வசனங்கள் வசனம் இங்கே பார்க்கும்பொழுது ஒரு கானாவூர் கல்யாணத்துக்கு போய் அங்கே வந்து ஏசப்பா இருக்காரு, மரியாதை இருக்காங்க. அந்த கானாவூர் கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு. அப்போ வந்து மரியால் சொல்கிறாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சுன்னு ஏசப்பா கிட்ட சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் வந்து நான் செய்யலங்க தானே சொல்கிறார். அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். அங்கே தாயாகிய மரியாள் என்ன சொல்கிறாங்கன்னா, வேலைக்காரரை கூப்பிட்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை போய் செய்யுங்கன்னு அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அவர் வந்து என் வேலை வரவில்லைன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அந்த தாய் எவ்வளோ ஒரு நம்பிக்கையாக நம்ம சொன்னால் நமக்கு கீழ்ப்படிவார்ன்ற நம்பிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, தன் வேலைக்காரரை கூப்பிட்டு அவர் சொல்கிறபடி என்ன பண்ணுங்கள், நீங்கள் போய் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் அதன்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், விட்டுட்டாராம் அங்கே செய்கிறாரு இல்லைங்களா? அங்கே என்ன பண்ணுறாரு, அந்த ஜாடிகள்லாம் தண்ணி நிரப்பி வைப்பாங்க, அதை வந்து திராட்சை ரசமாக மாற்றியிருப்பார் இல்லையா? அதுதான் முதலாம் அற்புதம்ட்டு வேதம் சொல்லுது. அப்போ அந்த தாய் எவ்வளோ நம்பிக்கையாக இருந்திருக்காங்க பாருங்க ஏசப்பா மேலே. ஏன்னா அவர் வந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தாயும் தகப்பனையும் கணம் பண்ணணும்ன்ட்டு நமக்கு வேதம் சொல்கிறது இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்பொழுது யாத்திராகம் 20:12 அவங்களுடைய அந்த கற்பனைகளும் நியாயப்பிரமாணங்களும் நமக்கு என்ன கற்பிக்கிறது, நமக்கு என்ன கட்டளையாக கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது உன் தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். எபேசியர் 6:3 நம்ம வாசிக்கும் பொழுது இதுதான் வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. எது முதலாம் கற்பனையாக இருக்கிறது, உன் தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக. நம் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்கிறவர்களாக இருக்கணும், தாய் தகப்பன்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் தாய் தகப்பனை கணம் பண்ணுறவர்களாக நாம் இருக்கணும்னு நமக்கு வேதம் சொல்கிறது. இப்படியாய் கூட இது மட்டும் இல்லாமல் நாம் தன் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதாவது தன் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை என்னென்ன, தன் சகோதர சகோதரிக்கு என்னென்ன என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும், தன் குடும்பத்தின் மீது அக்கறையுள்ளவர்களாக நாம் இருக்கணும், குடும்பத்தை பராமரிக்கலாம் நாம் இருக்கணும். அதுதான் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய நல்லவைகளை நாம் கற்றுக்கொண்டிருக்கணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. இதுதான் கடவுளுக்கு பிரியமான ஒரு நன்மையான காரியமாக இருக்கிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், 1 தீமோத்தேயு 5:8 வாசிங்க.
ஆமாங்க, இங்க பார்க்கும் பொழுது ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காம விட்டுட்டா அவர் எப்படி இருக்காங்களாம், விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசிலும் கெட்டவனுமா இருக்கிறான் வேதம் சொல்லுது இல்லைங்களா. அப்போ நம்ம கடவுளை வந்து நம்ம முதலிடத்துல வைத்தா கூட நம்ம அடுத்தது வந்து நம்ம குடும்பத்தை நாம விசாரிக்கிறவளா இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இல்லைன்னா அது வந்து நம்முடைய குடும்பத்தை நம்ம கண்டுக்கொள்ளாம அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து கர்த்தருக்கு பிரியமானதா இருக்காது இல்லைங்களா. நம்ம குடும்பத்தை நம்ம விசாரிக்கிறவளா இருக்கணும். விசாரிக்காமல் போனால் நாம அவ்விசுவாசிலும் கெட்டவங்களா இருக்கிறோம் சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. இதுல இருந்து நாம பெற்ற தாய் தகப்பனையும் நாம கனம் பண்ணவர்களா இருக்கணும், குடும்பத்தையும் நாம விசாரிக்கிறவளா இருக்கணும்னு வேதம் நமக்கு சொல்கிறது. இப்போ தாய் தகப்பனை தூஷிக்கிறவளை பத்தி நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் 20:20 வாசிங்க. ஆமா, இங்க பார்க்கும்பொழுது தன் தகப்படியும் தாயும் தூஷிக்கிறவர்களுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும்னா, நல்ல ஒரு இருட்டில் ஒரு ஒரு வெளிச்சம் இருக்குது அதுவும் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த லைட்டும் அமைஞ்சிச்சுன்னா எவ்வளோ ஒரு இருட்டா இருக்கும் இல்லைங்களா. நம்ம வந்து இருட்டு வந்து ஒரு பாவத்தை குறிக்கிறது இல்லையா. நம்ம தாய் தகப்பனை தூஷிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பாவமான இருட்டான வாழ்க்கையா மாறிடும்னு நமக்கு வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 30:17 வாசிங்கம்மா. நம்ம பாருங்க இந்த வசனம் எவ்வளோ பயங்கரமா இருக்கு பாருங்க இல்லையா. தன் தாயின் தகப்பனை தூஷிக்கிறவர்களுடைய கண்கள் என்ன என்னவுமா, நதியின் காகங்கள் பிடுங்கும், அப்புறம் கழுவின் குஞ்சுகள் தின்னம்னு வேதம் சொல்லுது. எவ்வளவு பயங்கரமா இருக்கு இல்லைங்களா. இதுக்காகவாது நம்ம என்ன பண்ணோம், மாறிடணும். அடுத்தது பாருங்க 1:9 இங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியுங்க. தாய் தகப்பனை அடிக்கிறவர்களுக்கு நியாய பிரமாணம் யாருக்காகன்னா, நீதிமானுக்கு அல்ல, இப்படியாப்பட்டதான காரியங்கள் செய்கிறவர்களுக்காக தான் நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது சீர்கட்டவர்கள், அப்புறமா பாவிகள், அசுத்தர், கொலை செய்கிறவர்கள், அந்த லிஸ்ட்டில் யாரோட யார் வராங்கன்னு பாருங்க. தகப்பனையும் தாயையும் அடிக்கிறவங்க வராங்க. நம்ம நினைக்கிறோம் அது ஒரு சாதாரண விஷயமாக கூட நம்ம நினைக்கலாம். இங்கே பார்க்கும் பொழுது தாய் தகப்பனை அடிக்கிறது வந்து ஒரு கொலை பாதகத்துக்கு சமமா இங்க கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அடுத்தது தாய் தகப்பனை கனம் பண்ணவர்களை பத்தி நம்ம பார்க்கலாமா. நீதிமொழிகள் 1:8-9 வசனங்கள் வாசி. ஆமா, இங்க பார்க்கும் பொழுது தாயனுடைய போதகம் எப்படி இருக்கு, தகப்பனு கட்டளையும் தாயனுடைய தந்தையினுடைய போதகமும் தாயனுடைய கட்டளை எப்படியா இருக்கிறதுன்னா, நம்முடைய தலைக்கு ஒரு அலங்காரமான முடினா கிரீடம் மாதிரி அது நமக்கு இருக்காம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கழுத்துக்கு சரப்பணி நல்ல நகலாம் நம்ம போட்டுக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்களா. அப்படியாய் வந்து நமக்கு அந்த கிரீடம் மாதிரியும் நல்ல ஒரு தங்க ஆபரணம் மாதிரியும் அந்த கட்டளைகளும் தகப்பனுடைய கட்டளைகளும் போதனைகளும் நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம தாய் தகப்பனை நம்ம கனம் பண்ணவர்களாக இருக்கணும், அவர்களுடைய போதனைகளை நம்ம கேட்கிறவர்களாக நாம இருக்கணும். எபேசியர் 6:2-3 வாசிங்கம்மா. ஆமாம், இங்கே பார்க்கும் பொழுது உனக்கு நன்மை உண்டாயிருக்கணும்னா நம்ம தாய் தகப்பனை நாம் என்ன பண்ணணுமா, கனம் பண்ணணும். நன்மையை நீ சுதந்திரித்து கொள்ளணும், கர்த்தரிடத்தில் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் தான் நாம் விரும்புகிறோம் இல்லைங்களா. அப்போ நாம் என்ன செய்யணும்னா தாய் தகப்பனை கனம் பண்ணவர்களாக இருக்கணும். அடுத்தது கூட யாத்திராகமே 20:12 நம்ம வாசிக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்ட உன் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கணும் அப்படின்னா, உன்னுடைய ஆயுசு நாட்கள் அதிகமாக இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்னா தாயும் தகப்பனையும் கனம் பண்ணவர்களாக இருக்கணும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ரொம்ப காலம் நம்ம உயிரோடு இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் இல்லைங்களா. அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், நல்ல ஆரோக்கியமாக நல்லா சாப்பிடணும், அப்புறம் இப்போல்லாம் என்ன பண்ணுறோம், நல்ல பயிற்சிலாம் பண்ணணும், அப்போ தான் நம்ம ரொம்ப காலம் வாழ முடியும்னு நினைக்கிறோம் இல்லையா. நம்முடைய ஆயுள் யார்கிட்ட இருக்குது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள், அவர் கடவுள்கிட்ட தான் நம்முடைய ஆயுள் இருக்குது இல்லையா. நம்ம என்ன தான் நினச்சாலும் நம்ம எவ்வளோ காலம் உயிரோடு இருக்கணுங்கிறது நம்முடைய கடவுள்கிட்ட தான் இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உன் தாயும் தகப்பனே நீ கனம் பண்ணும்போது தான் உன்னுடைய ஆயுள் நீடிக்கணும்னு இங்கே வேதத்தில் நம்ம சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட உங்களுக்கு சொல்லான்னு பார்க்குறேன். உதாரணமாக ஒரு ஒரு வயதான ஒரு அப்பா இருந்தார், ரொம்ப ஒரு முதியவர். அவரை வந்து அவருடைய மகன் வந்து பராமரித்து வந்தார், அவர் சரியாக பார்த்துக்கல. அவர் ஒரு தனி அறையில் வச்சு ஒரு தட்டில் ஒரு அலுமினிய தட்டில் தான் அவர் சாப்பாடு கொடுத்து வந்திருந்தார். அப்படியே இருக்கும்பொழுது அந்த வயதான தகப்பனார் வந்து ஒரு நாள் இறந்துடும்போது அவர் அந்த ரூமில் போய் பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது அந்த தட்டு பார்த்து எடுத்து அவர் தான் அப்பா தான் இறந்துட்டாரு, இனிமேல் இந்த தட்டு எதுக்கு, இதை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை தூக்கி போடலான்னு போகிறாரு. போகும்பொழுது அவருடைய மகன் ஒரு சின்ன பையன் ஓடி வந்து, அப்பாப்பா இந்த தட்டை போடாதப்பா, ஏன்னா இந்த தட்டில் தான் உனக்கு நான் சாப்பாடு போட போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போது அந்த தகப்பனோட உள்ளம் எவ்வளோ உடைஞ்சிச்சுன்னா அந்த மகனுடைய உள்ளம் வந்து ரொம்ப உடைஞ்சவராக அழுகிறாரு. நம்ம அப்பாவை நம்ம என்ன பண்ணல, சரியா பார்த்துக்கலன்ட்டு. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கும் திரும்பி வரும் இல்லையா.
நம்ம கூட நிறைய பேர் நம்மளுடைய தாய் தகப்பனை வந்து நம்ம தூஷிக்கிறவர்களா, சில நேரத்தில் கடுமையான வார்த்தைகள் நம்ம பேசுகிறவர்களா இருக்கிறோம் இல்லையா? நம்ம அது யாருக்கு தெரிய போது நம்ம நினைக்கிறோம். இந்த உலகத்தில் கூட அவங்களுக்கு ஆயுளை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ அதிகாரம் கொடுத்தவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அதனால நம்ம அவங்கள தூஷிக்கிறது வந்து நம்முடைய கடவுளையே தூஷிக்கிற மாதிரி. அதனால நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம தாய் தகப்பனை கூட நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைங்க கூட என்ன பண்ணுவாங்க, நமக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் நம்ம விட்டுடுறோமா இல்லை இல்லைங்களா? எவ்வளோ கஷ்டம் கொடுப்பாங்க, ஆனாலும் அவங்க நல்லபடியாக நம்ம பார்த்து பராமரிக்கணும் நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம தாய் தகப்பனையும் நாம் பராமரிப்புகளாக நாம் இருக்கணும். சிலலாம் நினச்சோம் நம்ம கல்யாணம் ஆகி நம்ம செட்டில் ஆகிட்டால் நமக்கு அப்பா அம்மா தேவையில்லைன்னு நினைக்கிறோம். ஒரு தேவையில்லாத பொருளாக கூட நம்ம சில நினைக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அது வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது இல்லையா? நம்ம எல்லாரும் ஒரே வயசு வரைக்கும் இருக்குமானா இல்லை இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசு வரைக்கும் கடவுள் இந்த உலகத்தில் வாழ அதிகாரம் கொடுத்தார். அதனால் நம்ம இனிமையாவது நம்ம வந்து கடவுளை நோக்கி நம்ம பார்க்குறவர்களாக தாய் தகப்பனுக்கு நம்ம பராமரிப்பையும் அன்பையும் கொடுக்குறவர்களாக நாம் இருக்கணும். இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பூமியில் தாம் பிறப்பதற்கும் வளர்கிறதுக்கும் காரணமாக இருந்த அந்த தாயை வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்து அவங்களை பராமரித்து பாதுகாப்பாரானார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் எந்த அளவுக்கு பராமரிப்பார் பாருங்க, நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். ஒரு சகோதரி சொல்கிறாங்க, மரியாள் ரொம்ப பாக்கியவதின்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவங்கள விட தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் அதிக பாக்கியவான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். லூக்கா 8:20-21 பார்க்கும் பொழுது, லூக்கா 8:20 வாசிங்கம்மா போதுமா. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவோட தாயும் சகோதரரும், இயேசப்பட தாயும் சகோதரரும் பார்க்க போகிறாங்க. அப்போ அவரை சுற்றி ரொம்ப ஜனக்கூட்டமாக இருக்கிறதுனால அவரை போய் பார்க்க முடியல. அப்போ ஒரு சகோதரன் போய் சொல்கிறாரு, உங்களை பார்க்க தாயும் சகோதரரும் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இயேசப்பா சொல்கிறாரு, யார் எனக்கு தாயும் சகோதரரும், என்னோடய வார்த்தையை கேட்டு அதன்படி யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் யார் எனக்கு தாயும் சகோதரமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்போ நாம் அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாத்து பராமரிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய அவருடைய வசனத்தை கேட்டு நம்ம என்ன பண்ணோம், அதன்படி நடக்கணும். கர்த்தர் தம் திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. அமீன்.